வணக்கம், வெல்கம் டு மோனிஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட்டீஸ்க்கெலாம் பிடிச்ச ஒரு பனீர் ரெசிபி தாங்க, பனீர் மசால் தோசை. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன தேவைன்னு சொல்லிடுறேன். பனீர் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். கேரட் ஒரு மீடியம் சைஸ் 1, வெங்காயம் பெரிய வெங்காயம் 2, மீடியம் சைஸ் 2 தக்காளி, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் புதினா இலை ஃப்ளேவருக்காக, கொஞ்சம் கொத்தமல்லி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, தாளிக்க எண்ணெய், தோசை ஊற்ற தோசை மாவு. நான் கடாயி வச்சுட்டேன் அடுப்பில். இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் விடுறேன், எண்ணெய் காயட்டும். தேவையான பொருட்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றேன், அதுலேயும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, ஜீரகம் சேர்த்துறேன், வெங்காயம் சேர்க்குறேன், கொஞ்சம் வதங்கட்டும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான சால்ட் சேர்த்துடுறேன் நான். இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துறேன், புதினா சேர்க்குறேன், இதை நீங்கள் சப்பாத்திக்கும் வச்சு ரோல் பண்ணிக்கலாம், அடுத்து ப்ரெட்டுக்கும் வச்சு நீங்கள் சாண்ட்விச் மாதிரியும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் இருக்கும், லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் கொடுக்கலாம். இங்கே இப்போ கேரட் சேர்த்துடுறேன், இப்போ தக்காளி சேர்த்துடுறேன். இந்த மாதிரி நீங்கள் மஷ்ரூம் கூட பண்ணலாம், மஷ்ரூம் கூட இந்த மாதிரி செய்து நீங்கள் சப்பாத்திக்கு ரோல் பண்ணலாம், இந்த மாதிரி தோசைக்கும் நீங்கள் வச்சு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக ஆட்டும், நான் மூடி வைக்கிறேன். இப்போ இதை பார்க்கலாம், திறந்து தக்காளி சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதில் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா,
நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரா ஸ்மெல் போகணும். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், நிறைய விட்டுறக்கூடாது, கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் சேர்த்துக்கோங்க. இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வெங்காயத்துக்கு மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். பனீரும் சேர்த்துடலாம். பனீர் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நீங்கள் பச்சை பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதோட கொத்தமல்லி சேர்த்துடுறேன். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தோசையில் நீங்கள் வைக்க முடியாது, சப்பாத்திக்கையும் நீங்கள் ரோல் பண்ண முடியாது. ஒரே செகண்ட், க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் இது. குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும், பன்னீர் சீஸ் இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இதில் நீங்கள் கார்ன் கூட சேர்த்துக்கலாம். அதை தான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் தோசை ஊற்ற கல் வச்சுட்டேன், தோசை ஊற்றிடலாம். நீங்கள் இதில் நெய் வேணுன்னாலும் விட்டுக்கலாம். நான் ஆயில் தான் இப்போ சேர்க்குறேன், நீங்கள் நெய் வேணுன்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. நடுவில் அதை வச்சிடலாம் மசாலா. நீங்கள் மூடி வச்சுட்டு கூட நீங்கள் திருப்பி போடாமல் கூட நீங்கள் பண்ணலாம். அவ்வளோதான், தோசை ரெடி ஆகிடுச்சு. அந்த ஃபோட்டோ
சூப்பரான டேஸ்டியான தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் மோனிஸ் ரெசிபி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் வேறு ஒரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.